வணக்கம். நமது பாரத நாட்டிற்கு ஆர்எஸ்எஸ்ஸின் அவசியம் என்ன? 1947 ஆகஸ்ட் 15 நாம் விடுதலை பெற்றோம். விடுதலை பெற்றோம் என்று சொன்னால் அன்றைக்கு இந்த தேசம் ரெண்டாக பிளவுபட்டது. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திர தினம், ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திர தினம். பாகிஸ்தான் பிரிவினை ஏன் வந்தது? முஸ்லீம்கள், நாங்கள் இந்த நாட்டில் இந்துக்களோடு சேர்ந்து எங்களால் வாழ முடியாது, நாங்கள் முஸ்லீம்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய பகுதியை பிரித்து எங்களுக்கு பாகிஸ்தான் தனி நாடு கொடு என்று கேட்டார்கள். முதல்ல காங்கிரஸ் தலைவர்கள் மறுத்தார்கள். பாகிஸ்தான் பிரிவினை காந்திஜி ஏற்றுக்கொள்ளவில்லை, நேரு ஏற்றுக்கொள்ளவில்லை, சர்தார் பட்டேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கடைசியில் முஸ்லீம்களுடைய பயங்கரவாதத்தால், அம்முஸ்லீம் லீக்குடைய கடுமையான போராட்டங்களால் எந்த தேசத் தலைவர்கள் பிரிவினை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த தேசத் தலைவர்கள் பிரிவினையை ஏற்றுக்கொண்டார்கள். இதில் என்ன ஆச்சரிய வேடிக்கை என்னன்னா, முஸ்லீம்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய பகுதி பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் முஸ்லீமுக்கு சொந்தம், பாகிஸ்தானுடைய தேசிய கொடி பச்சை கொடி பிறைக்கொடி பாகிஸ்தானுடைய தேசிய கொடி. அப்போது முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய நாடு ஹிந்துஸ்தான் என்று சொல்லணுமா? சொல்லலை. பாகிஸ்தான் முஸ்லீமுக்கு சொந்தம், மீதம் இருக்கிற இந்தியா எல்லாருக்கும் சொந்தம். இது மதசார்பற்ற நாடு, இது ஒரு சத்திரம், எல்லாரும் வரலாம் போகலாம் அப்படி தானே சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் இதை ஏற்றுக்கொள்ளலை. உலகத்தில் முஸ்லீம்களுக்கு ஏராளமான நாடுகள் இருக்கிறது, கிறிஸ்தவனுக்கு ஏராளமான நாடுகள் இருக்குது, பௌத்தர்களுக்கு இருக்குது. ஏன் 125 கோடி மக்கள் தொகை கொண்டு இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு சொந்த நாடு இருக்கக்கூடாதா? காஷ்மீர் முதல் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த பாரத நாடு, இது ஹிந்துஸ்தான், இது ஹிந்து ராஷ்டிரம், இது ஹிந்து நாடு, இது ஹிந்துக்களுக்கு சொந்த நாடு. இங்கே முஸ்லீம்கள் இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம எந்த வேறுபாடும் கிடையாது. இங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், அவங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது, அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. மதத்தால் எந்த பிளவும் கிடையாது. இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஹிந்துக்கள் தான் அப்படி நாம் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் முஸ்லீம்களுக்கு விரோதமாகவோ கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய இயக்கம் இல்லை. ஆனால் தேசம் ஒன்று, நாடு ஒன்று, நாடு ஹிந்து ராஷ்டிரம் என்பதில் ஆர்எஸ்எஸ் உறுதியான கருத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இப்போ நடந்த விஜயதசமியில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன்ஜி பாகவத், இது ஹிந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்தை இல்லைன்னு சொன்னார். ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஹிந்துங்கிறதுக்கு விளக்கம் மதத்தால் இல்லை, வழிபாட்டால் இல்லை. இந்த தேசத்தில் இந்த நாட்டுடைய பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அத்தனை பேர் ஹிந்துக்கள் தான். ஹிந்துக்கள்ங்கிறது ஒரு தேசிய வார்த்தை, அது மதத்தால் அழைக்கப்படக்கூடிய வார்த்தை இல்லை அப்படி நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த தேசத்தில் ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சேர்த்து தான், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் இந்து ராஷ்டிரத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படி தான் மதிக்கிறோம் நினைக்கிறோம். ஆர்எஸ்எஸ் இந்த உணர்வை உருவாக்கக்கூடிய செயல்களில்தான் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கு. ஆர்எஸ்எஸ் பல துறைகளில் தன்னுடைய வேலையை அமைப்பு துவங்கியிருக்கு. தொழிலாளர்கள் மத்தியில் நல்ல தேசபக்தி உள்ள ஒரு தொழிலாளி இருக்கணும், அவனுக்கு தன்னுடைய யூனியன் முக்கியமாக நாடு முக்கியமானு சொன்னால் நாடு தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளியை உருவாக்கக்கூடிய வகையில் ஆர்எஸ்எஸ் பாரதிய மஸ்தூர் சங்கம் என்ற ஒரு தொழில் இயக்கத்தை உருவாக்கிச்சு. இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொழிற்சங்க இயக்கத்தில் பாரதிய மஸ்தூர் சங்கம் தான் முதல் தொழிலாளர் சங்கம்ங்கிறது பெருமைக்குரியது. அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கம்யூனிசம், நக்சலிசம், பிரிவினைவாதம், தேச துரோகம் இந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு போடக்கூடிய இயக்கங்கள் மத்தியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தேசபக்தி உணர்வை உண்டாக்கணுங்கிறதுக்காக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்ற ஒரு அமைப்பை துவக்கணும். இன்றைக்கி டெல்லியிலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அமைப்பில் பலமான அமைப்பு, அதிகமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னால் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து தான். அதே மாதிரி நல்ல தேசபக்தி கல்வியை உண்டாக்கணும், நல்ல கல்வி திட்டத்தை உண்டாக்கணும்னு சொல்லக்கூடிய வகையில் வித்யா பாரதிங்கிற அமைப்பின் சார்பில் நாடு முழுக்க 1000கணக்கான பள்ளிக்கூடங்களை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நடத்தி வந்துகிட்டு இருக்கிறது. துறவிகள், மடாதிபதிகள் அவங்களையெல்லாம் ஒருமுகப்படுத்தணும், அவங்கள ஒரு கொடைக்கீல கொண்டு வரணும், அவர்களையும் சமுதாய பணிக்கு திருப்பி விடணும் அப்படிங்கிற பாதையில் விஸ்வ இந்து பரிஷத் செயல்பட்டு வருகிறது. ஹிந்து தர்மத்தில் தீண்டாமைக்கு இடம் கிடையாது. ஹிந்து சமுதாயத்தில் எல்லோரும் ஒன்றுனா ஒரே குடும்பம்தான். அந்த உணர்வை உருவாக்கக்கூடிய வகையில் ஹிந்துக்கள் மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக விஸ்வ இந்து பரிஷத் அது நாடு முழுக்க வேலை செஞ்சிட்ருக்குது. தமிழ்நாட்டில்
தேச விரோத பிரிவினைவாத திராவிட இயக்கங்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில், ஹிந்துக்களுக்காக வாதாட, ஹிந்துக்களுக்காக போராட, ஹிந்துக்களுக்காக பரிந்து பேச ஹிந்து முன்னணி இயக்கம் துவக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே விநாயகர் சதுர்த்தி மூலம் ஹிந்து விழிப்புணர்வு உருவாக்குகின்ற பணியிலே ஹிந்து முன்னணி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆக ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு நாடு முழுக்க பல துறைகளிலே வியாபித்து இன்றைக்கு ஒரு இந்த நாடு ஒரு மகோன்னத நிலைக்கு இந்த நாட்டை உயர்த்த வேண்டும் என்ற பணியிலே ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டு வருகிறது.